हलो फ्रेंड्स इनकी नम्बर पाकपर सिंपलान और मदय समेल पाकपर नम्बर वो दीपावली नर वेले जास्ती वीटल काल समच वाला अभी समेल से उले वोटर अड़प पत वे ती वाची चिना कु ना वो उलकर उप मंज तूल पटे नम्बर वेग वेकल इनकी उप से नम्बर कुटी उलंगा वरकपर मेरी कुटी उल नानूटर अड़पे अद्वर नालु विसिल आफ़ा चिना कुन उड़न उड़े वं विसिल नालु विसिल आफा करेक्टा अरसमेंड् उले वो नम्बाच ती ना कुछ पम्बर अरसिटकल इले तनी कोल वेगटों नम्बर इनकी पर्पान नरक वो ईसान समेल आना ना टेस्टा अद मल नेर उपरप उल नम्बर साप्टा नल्कर इत ते नम्बर वो अरसि विकटे नम्बर उल से उपरपे तलीचरल सीक्रम मुड़ी पे उपरपाची ना पर्प तोर ना अलसिटे ऊरा वे अरसिये वाची इंव वो नरकटे सर उलय वे नम्बर नरकला नरकन अल्वकुंगय नरक वो तक रेक उंग कार पचम एचको करवपिल पर्प वेग वेवान अल्प पूंड वाची फर्स्ट नम्बर तक पर्प मटम वेग वो अड़ा नम्बर कड़सिया पचम वंगयमला तलीचिकटो इला नरक वे नम्बर से पाकल अदी उल वो विसिल वंदी आफ पड़ी वे नम्बर उपरप तलीचिकव नरक वे तालिक पाकल उल ती वो ना कु आरमचर सदते नम्बर उपरप तली विटकल अरस ती ना कुछ पी वो अरसिटी सीकर वो सब पे वो अरसियो तनिये वे सदम अड़पा अब वो सदम वो ना ऊर नापल आना ना ती को वे अरसिये सीकर वो ना रे मूण को ना तल तल को पेगर वो वे सदम वड़ी ना करेक्टा वह पोंगा की ऊता एद मार ना से आना ना कुछ से चिना पात्र ना पड़े ना कुछ पे सीम वो सद ना वो कु आरमचर इंबर सीम वल सीम वा ना सीम वा और मिधान करेक्टा इत वो पकड़ वेटीन अब पाटे वंदटर सीम वा पोंि ऊता से नम अल नम्बर पातकल नम्बर उपयान नरक वो अभी पाकल वंगय नरक तक पचम इतमी कीरी वचर करवपिल पूंड वेणुंग अल्वक वंगयम उलक वरकमा वचर अंत उलक नम्बर वो मुसा वरकटना टेस्ट नल्कर इप्पी नम्बर वो उपरप तालिकल पापम कुर वाची कुर वो ती ऊती वचर इम ऊरा वचर तोर पुरपकल ना तं वो ना तीर ना ऊरा वचर वो ना पटक इत आलरे नम्बर वो चेनल और ना वो समे अल ना पटक अलग वो सैडिश् ना वे से इनके उलको इन देवें नम्बर पटकल तक मटपर नरक वचरक रे तकोटकों पूंड पल नमुक देवयन अल्वकल इतक वो ना पूंडपलें अत मंज तूल जीरकम परवान अल्वक और कटिपेव तूल वो कड़सिया तालीकूटकों अत जीरकम अतान अल्वक मंज तूल नहीं पर्पी अदार मंज तूल पटको इत ना कुछ पेर स्पून एण उको नाम इत ना कुछ पे नम्बर एण ऊतिकल पर्प ना कु आरमचर और स्पून वो एण उको कुर मूड़ पे मूड़ेल और अंजु विसिल विटो कुर मूड़ मूट और अंजु विसिल विटा अपीम पड़ पे ओपन पड़ी पाटेटे अद्क तालीपल
இப்போ பருப்பு வந்து நல்லா ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதோட தண்ணியை மே தண்ணியை வடிச்சிட்டு மத்து வச்சு ஒரு கடை கடைஞ்சிட்டு தாளிச்சதை எடுத்து கொட்டிக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு என்னென்ன தாளிக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் மே தண்ணியை வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு நல்லா மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்ச பிறகு அந்த மே தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. தாளிச்சதை எடுத்து நம்ம இதில் கொட்டிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சிட்டோம்னா பருப்பு கடையில் வந்து முடிஞ்சு போயிடும். பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் போட்டுக்குவோம். அடுத்தது நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் கிள்ளி போடுறதா இருந்தாலும் வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஆனால் பச்சை மிளகாயோட வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா இது வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கி போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நம்ம பெருங்காயம் கட்டி போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் பெருங்காயத்தையும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம்னா லாஸ்ட்டாக வாசம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இனிப்பு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுட்டு பருப்பில் எடுத்து இதை கொட்டிக்க வேண்டியதா. இப்போ தாளிச்சதை வந்து இந்த பருப்பில் எடுத்து கொட்டிக்க வேண்டியதான். கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு உப்பு பருப்பு ரெடி ஆகிடும். இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா 2 கொதி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு எடுத்து நம்ம பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இது முடித்த பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அதுவும் சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு நல்ல வாசம். இது பச்சை மிளகாய் கடைசியாக போட்டோன்னே நல்லா வதக்கி போட்டோன்னே அவ்வளோ நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போ பருப்பை வந்து ஹாட் பேக்கில் எடுத்து மூடி வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டுட்டேன். நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடுறதோட லாஸ்ட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சோம்னா நல்லாயிருக்கும். இதை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. நல்லா சூடாக இருக்கும். காலையிலேயே செஞ்சிடறதுனால மதியம் வரைக்கும் அப்படியே இருக்கும். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வருந்து உருளைக்கிழங்கோடு சேரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7-8 பூண்டுக்கல் வந்து நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா இதை வந்து செவக்கிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் இந்த பருப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் வந்து நம்ம காலையிலே சிம்பிளான சமையல் செய்கிறது வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சு போயிடும். இது கொஞ்சம் கலர் மாறின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து நறுக்கி வச்சாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் அந்த உருளைக்கிழங்குலேயே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் அரை உப்பு போட்டோம்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வந்து நம்ம வேக வச்சுருக்கனால உப்பு இருக்கும். மேல் மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு தேவைப்படும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இதை பரப்பி விட்டுட்டு இதில் வரமிளகாத்தூளும் உப்பும் மட்டும் லைட்டான உப்பு மட்டும் போட்டுட்டோம்னா இந்த வறுவலும் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த எண்ணெயிலேயே இதை பரப்பி விட்டுட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிடும். கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருந்தோம்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். அப்பப்போக்கி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. மேலே மொறுமொறுன்னு வந்துட்டு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதில் போடுங்க. லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வெந்தயக்கீரை தான். அதனால் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தான். அதோடு இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்பாத்தி செய்யும்போது மாவு பசையும்போது இதை போட்டு மாவு பசைஞ்சோம்னா நல்லது. குளிர்ச்சிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சமையல் செஞ்சது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். உப்பு பருப்பு செஞ்சு வச்சுருக்கிறது ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. வடித்த சாதத்தையும் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே சுட சுட இருக்கும்.
உருளைக்கிழங்கு பாக்ஸ்ல எடுத்து மூடி வச்சாச்சு. காலையிலேயே நேரத்தோட எல்லாம் சமைச்சு வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ ஈஸி ஆயிரும். காலையில டிஃபன் செய்யும்போது மதிய சமையலையும் சேர்த்து செஞ்சு வச்சிடலாம். வச்சிட்டோம்னா நமக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா வந்து நம்ம நைட்டு டிஃபன் செய்யற வேலை மட்டும்தான். நம்ம என்ன பலகாரம் செய்யறோமோ என்னென்னாலும் செஞ்சுக்கலாம். சமையல் வேலை முடித்த உடனே அத்தனை பாத்திரத்தையுமே தேய்ச்சி வச்சாச்சு, சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு, கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி காலையிலே வேலையை முடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடையும் எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி இதில் வந்து வடித்த கஞ்சி இருக்குது. இது வந்து நார்த்தங்காய் புளிக்குழம்பு. இது இந்த உப்பு பருப்போடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் சுட சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி மதியம் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இதை மாதிரி நீங்களும் பண்டிகை காலத்தில் வந்து பிளான் பண்ணி காலையிலேயே டிஃபனோட சமையல் வேலையும் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை வந்து பலகாரம் செய்கிற வேலை, வேறு வெளியில் போகிற வேலையெல்லாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சு போயிடும். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை வந்து சீக்கிரமாக செய்யணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வேலை முடிஞ்சிடும். பாத்திரமும் குறைச்சலாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்டான சமையல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you.